கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின் முதற் பகுதி ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் ஆண்டவர் சிருஷ்டித்த வேளையிலே ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளை இனமினமாய் ஜாதி ஜாதியாய் அநேகம் சிருஷ்டித்தார் வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது ஒரு ஓமை சொல்ல ஆரம்பிக்கும்போது த ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார் அங்கே சொல்லப்பட்டது அவர்கள் அவைகள் எவ்வளோ கவலை இல்லாமல் வாழ்கிறது அவைகள் நம்மை போல விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை ஆனால் பரமபிதா டெய்லி அவைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் போஷித்து நடத்துகிறார் ஆகவே அதைவிட சிருஷ்டிப்பின் மகுடமாக இருக்கிற மனிதனே உன்னை பிதா போஷிப்பிக்க மாட்டாரா உன்னை நடத்த மாட்டாரா நீ ஏன் கவலைப்படுற கவலைப்படாதிருங்கள் அதுதான் ஆண்டவருடைய அந்த பிரசங்கம் ஆனா இந்த பைபிள் முழுதும் நம்ம படித்து பார்க்கும்போது இந்த ஆகாயத்து பறவைகளை பற்றி நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஆகாயத்து பறவைகள் மூலம் சில சத்தியங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு கற்று தந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துகிற அனுபவத்தின் கண்ணோட்டத்தோடு சில ஆகாயத்து பட்சிகளை குறித்து வசனம் சொல்லி இருக்கிற சில ஆகாயத்து பட்சிகளுடைய செயல்களை நாம் தியானிக்க போகிறோம் அல்லூயா முதலாவதாக யோபின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினான்கு வரைக்கும் யோபு முப்பத்தி ஒன்பது பதிமூன்றிலிருந்து தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானமானதல் சமானம் அல்லவோ தீக்குருவி அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடினமுள்ளதா இருக்கும் கடின குணம் உள்ளதா இருக்கும் அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவா அப்போ தீக்குருகிகள் எப்படி தங்களுடைய குஞ்சுகளை நடத்துகிறது என்பதை வேதத்தில் ஆண்டவர் எழுதி இருக்கிறார் மொத்தத்தில் சொன்ன போனா அந்த தீக்குருவி வந்து ஒரு பொறுப்பற்ற பெற்றோராக செயல்படுமா அது முட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டையை போட்டுச்சு அதை மணலுக்குள்ளே அலல் அன்னல் உரைக்க வச்சுட்டு என்ன பண்ணிடுமா போயிடுமா அது போகுமே காட்டு மிருகம் எதாவது மிதித்து போடுமே அதை பற்றி அது கவலையே இல்லை அது பாட்டுக்கு போயிடுமா ஆனால் பாருங்கள் ஒரு கோழியெல்லாம் பார்த்தா முட்டை போட்டு எவ்வளோ அடை காத்து உட்காந்து அது பாதுகாக்கிறது அதுக்கு பிறகு சுத்தம் மே அது சாப்பிட கற்றுக் கொடுக்கிறது அதை பாதுகாக்கிறது வழி நடத்துறது என்னென்னமோ பண்ணுது கோழி ஆனால் இந்த தீக்குருவியை பார்க்கும்போது எந்த பொறுப்பும் இல்லாமல் செயல்படுகிறது அப்போது எல்லா பெற்றோரும் நாம் இருக்கும் பொழுது இந்த ஆகாயத்து பட்சிகள் குறித்த சில பாடங்கள் நாம் சொல்லும் பொழுது நமக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு சில பெற்றோர்கள் பாருங்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து கரிசனை இல்லாதவர்களாக காணப்படுகிறத பார்க்குறோம் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை குறித்த ஒரு கரிசனை பல வேளைகளில் இருப்பதில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைய பேருடைய வாழ்க்கையை பா குடும்பங்களை பார்த்தா ரொம்ப சங்கடம் அப்பா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு அல்லது அம்மா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் சில சகோதரர்கள் உள்ளத்தில் பொறுப்பெல்லாம் இருந்தாலும் மதுபானத்துக்கு அடிமை ஆனதுனால பணத்தை வீணாக செலவு பண்ணி செலவு பண்ணி தன் சரீரத்தையும் கெடுத்து கடைசியில் உழைக்கவும் போக முடியாது சம்பாதிக்கவும் முடியாது பிள்ளைகள் நல்லா படிக்கிற பிள்ளைகளாக இருக்காங்க ஓரளவுக்கு மேலே படிக்க வைக்க காசு இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் வரும்போது அதுக்கும் போய் கடன் வாங்கிட்டு நிற்கக்கூடிய பரிதாபம் ஏன்னா இந்த மாதிரி இந்த குடித்து குடித்து அழிக்கிறவர்கள் அப்படி நிறைய பெற்றோர் இருக்கிறார்கள் அப்போ தங்கள் பிள்ளைகளை அவர்கள் கவனிக்காமல் ஒரு மதுபானத்துக்கு அடிமையாகி ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு காணப்படுகிற அநேக சகோதரர்கள் அதுவும் நம்முடைய மாநிலத்தில் இது முற்றிலும் மாறும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் அல்ல இல்லையா ஜெபித்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் ரோட்டில் ஒரு யாத்திரை போனாலே எத்தனை பரிதாபங்கள் ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்க படுத்து கிடக்கக்கூடாத இடத்துல படுத்து கிடக்கிறாங்க என்ன ஆபத்து என்ன பயங்கரம் இப்படி இப்படி சங்கடமான நிலைமைகளில் அநேகர் இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகளை அவர்கள் கவனிக்கிறது இல்லை சில தாய்மாரை பார்க்கும்போது அவர்கள் வீண் செலவுக்காரர்களாக இருப்பார்கள் எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் எடுக்கணும் எப்போ பார்த்தாலும் அந்த பொருளை வாங்கணும் இந்த பொருளை வாங்கணும் இப்படியே செய்து செய்து கணவன் சம்பாதித்து கொண்டு வருகிறத ஃபுல்லாக செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு மேலே கடனும் ஆக்கி வைப்பார்கள் கடைசியில் பிள்ளைகளுடைய படிப்பு வரும்போது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் வரும்போது ஒன்றும் இருக்காது அப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு பொறுப்பில்லாத தன்மை இருக்கிறது நம்முடைய கையிலே கர்த்தர் ஒரு பிள்ளையை தந்தால் இந்த சிறு வயதில் அந்த பிள்ளைகளுக்கு தேவை என்ன அடுத்த கட்டம் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது என்ன செய்யணும் அப்போ நாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்தணும் நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி கைகரியம் செய்யணும் நமக்கு என்ன வருமானம் வருகிறது சம்பளம் கிடைக்குதா இல்லை தினக்கூலியா வாரந்தோறும் சம்பளமா மாதந்தோறும் சம்பளமா என்ன சூழ்நிலை இல்ல வேலைக்கு போனால் தான் சம்பளமா அப்போ அதெல்லாம் கவனித்து ஒரு பொறுப்பு செயல்பட்டு அந்த நிலையில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தரை உத்தவமாய் பின்பற்றுகிறவர்களாக இருந்தா கண்டிப்பாக கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் அல்லே லூயா ஏன் நான் இதை சொல்லுகிறேன் சில ஜெபிக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனால் அந்த பொறுப்பு இல்லாமல் செயல்படுறாங்க அப்போ ஒரு பக்கம் ஆசீர்வதியோன்னு ஜோமனிட்டு நாமே அந்த ஆசிர்வாதத்தை கெடுக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன செய்ய முடியும் ஆகவே கத்தோடைய வசனங்கள் நமக்கு நேராய் வரும் பொழுது அவைகளையும் நாம் கவனித்து நாமும் நம்மை சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்து வந்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் ஆனால் ஒரு உண்மை பலவேளைகளில் நம்முடைய திராணிக்கு மிஞ்சினதா இருக்கிறது பிள்ளைகளுடைய கல்வி எல்லாம் பார்க்கும்போது இப்போ எவ்வளவு சிலருடைய அந்த சம்பாத்தியத்துக்கும் திராணிக்கும் மேலதான் இருக்கிறது ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார் லூயா நான் காரைக்காலில் ஒரு விவாக ஆராதனை நடத்த சென்றிருந்தேன் அந்த அந்த பிள்ளையுடைய அப்பா ஒரு சாட்சி சொன்னார் அவர் ஒரு பாஸ்டர் அவர் வந்து ஒரு சாட்சி சொன்னது அவ் அவருக்கும் அவருடைய தம்பிக்குமா சேர்த்து ஏழு பிள்ளைகள் ஒரு பையன் ஆறு பெண் பிள்ளைகள் அப்போ வந்து இந்த எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்கள் ஊழியத்திற்கு என்று அந்த பகுதிக்கு சென்று ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது ஒரு எளிமையான நிலையிலிருந்து தான் அந்த ஊழியத்தை செய்து செய்து இன்றைக்கு வளர்த்தி வளர்த்தியிருக்கிறார் நன்றாக வைத்திருக்கிறார் ஆனால் அவர் சொன்னார் அந்த நாட்களில் எங்களை பார்த்து ஒன்றெண்டு பேர் ஒரு பரிதாபமாக சொன்னது உண்டு எப்படி இந்த ஆறு பிள்ளைகளையும் வளர்த்தி ஆளாக்க போகிறாங்க அப்படி சொன்னது உண்டு ஆனால் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்து ஆண்டோடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டே வருகிறோம் எல்லா பிள்ளையும் எம்ஏ எம்ஏக்கு மேலே தான் படித்தது பிஹெச்டி நிறைய இருக்குது ரெண்டு மூணு பிள்ளைகள் பிஹெச்டி பண்ணியிருக்கு அல்ல இல்லூயா அப்போ பாருங்கள் என்ன ஒரு ஆசிர்வாதம் அந்த மருமக்களும் சரி எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா வச்சுருக்காங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்குது அப்போ இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் முதல்ல நமக்கு ஒரு நல்ல பொறுப்புணர்ச்சி ஹயத்தில் இருக்கணும் அடுத்தது பொறுப்புணர்ச்சி இருந்ததுனால எல்லாம் சாதி தர முடியாது அது கர்த்தரிடத்துலேருந்து தான் கிருபை இறங்கணும் இல்லை லூயா அப்போ நாம் அந்த பொறுப்போடு கூட பிள்ளைகளை பிள்ளைகளுக்கானதை நம்மால் என்றதை நம்ம செய்கிறோம் அதுக்கு மேலே ஒரு பொறுப்போடு ஜெபித்து ஆண்டு என் பிள்ளை பத்தாம் கிளாஸ் வந்தாச்சு இனி பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு முடிச்சா அடுத்தது அடுத்த அட்மிஷன் காலேஜ் அது எதுன்னு வருதே பிள்ளை கல்யாண நாட்கள் வருமே அப்போ அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாலேயே பொறுப்போடு ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதற்காக நம்ம ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஜபம் அந்த ஏற்ற வேலையில் கிரியேட் செய்யும் அல்ல லூயா நம்ம கடைசி நேரத்தில் போய் நின்றுக்கிட்டு ஆண்டு ஒரு தாரு தாருன்னு சொன்னால் அவர் உள்ள தெய்வம் ஆனாலும் அதை விட முதல்ல ஜபம் பண்ணுறது ரொம்ப ஒரு பொறுப்புள்ள இருதயம் அல்லவா அல்ல லூயா ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூரம் பொறுப்பாக இருக்க முடியுமோ அதை செய்யணும் சில பெற்றோர் என்ன சொல்லுவாங்க பேச்சிலே தெரியும் ஆ நம்ம காலம் எப்படியாவது போயிடணும் அது என்னன்னு செய்யட்டும் இப்படி ஒரு பெற்றோருடைய வாயிலேருந்து என்ன செய்யக்கூடாது ஒரு வார்த்தை வரவே கூடாது நம்மை நம்பி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக என்ன செய்யணும் நல்ல அந்த ஒரு பொறுப்பு உணர்ச்சி நமக்கு கண்டிப்பாக தேவை அல்ல இலையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப பொறுப்புள்ள உள்ளாங்க எஸ் ஏகே ராஜாவை பற்றி பைபிளில் ஒரு சம்பவம் இருக்கு அவன் வந்து என்ன பண்ணா இந்த ஏது எதிராளிகள் அந்த எதிர்நாட்டுக்காரங்க ஒரு தடவை சமாதானமாக பேச வந்த இடத்துல இவன் கூட்டு போய் இவனுடைய எல்லா அந்த ராஜாங்கத்துக்கு அடுத்த காரியங்கள் மற்ற அந்த பொக்கிஷ சாலைகள் எல்லாத்தையும் திறந்து காட்டி கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்போ காட்டி கொடுத்து அனுப்பிவிட்டான் அப்போ தீர்க்கதரிசி அனுப்பி கத்தர் சொல்றாரு அவர்கள் வந்து உன்னிடத்தில் என்ன பார்த்தார்கள் அப்போ இவன் சொன்னான் எல்லாத்தையும் பார்த்தாங்க நான் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தேன் ஆண்டவர் சொல்லாரு அத்தனையும் வந்து எடுத்துகிட்டு போவான் உன்னை யார் அங்கே காட்டி கொடுக்க சொன்னது உனக்கு ரகசிய இதையும் உன்னுடைய பொக்கிஷ சாலையும் யார் காட்டி கொடுக்க சொன்னான் அப்படி சொல்ல எதிரான சில வார்த்தைகளை கர்த்தர் பேசினார் உடனே இசைக்க என்ன தெரியுமா சொன்னா அதாவது என்ன சொன்னாரோ பிள்ளைகளுடைய காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆண்டு சொன்னார் உடனே அப்பாடா என் காலத்திலேயாவது சமாதானமா இருக்குமே யார் சொன்னது அப்பாடா என் காலத்திலேயாவது எப்படி பாருங்க இந்த மாதிரி இருதயம்தான் பொறுப்பற்ற இருதயம் அல்லையூயா அவன் என்ன செய்திருக்கணும் அண்டவரே தயவாய் மன்னித்துவிடும் ஐயா அப்படி என் காலத்துலையும் வரக்கூடாது என் பிள்ளைகள் காலத்திலையும் வரக்கூடாது அதான் ஒரு பொறுப்புள்ள இருதயத்திலேருந்து வர வேண்டிய ஒரு வார்த்தை ஆனால் பட்டுன்னு அப்படி சொல்லிட்டான் அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது எப்படியா நம்ம ஓட்டத்தை ஓடி முடிப்போம் அது பார்க்கட்டும் அப்படி செய்ய முடியாது நம்ம எவ்வளவும் கர்ஷனை உள்ளவளாக இருக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை இல்லூயா ஸோ அந்த தீக்குருவிகள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய எச்சரிப்பின் பாடம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை இருக்க கூடாது எல்லா விஷயத்திலும் ஒரு கரிசனை நமக்கு தேவை ரெண்டாவதாக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பதாம் வசனம் ஒன் ஃபார்ட்டி செவன் நைன் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் இங்கே காக்கை குஞ்சுகள் முதல்ல தீக்குருவியும் அதனுடைய குஞ்சுகளை குறித்தும் படித்தோம் எங்கே காக்காவை குறித்தும் அதனுடைய குஞ்சுகளை குறித்தும் படிக்கிறோம் இந்த வசனம் சொல்லுது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம் ஆகாரம் கொடுக்கிறார் அல்லேலூயா இலையா அப்போது போஷிக்கிற ஒரு தேவனை குறித்து இந்த வசனம் சொல்லுது கூடவே அந்த காக்கா அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அதுதான் அந்த பிள்ளைகளை போஷிக்கணும் அதே வேளையில் அந்த காக்கா அந்த பிள்ளைகளை போஷிக்கிறது மட்டுமல்ல அதுக்கு சேர்ந்து கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுகிறதா கூப்பிடுகிறதா கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா இறங்குகிறாராம் லே லூயா இது ரொம்ப ஒரு அழகான காரியத்தை நமக்கு காட்டுகிறது காக்காவுக்கு எங்கேயாவது கொத்திட்டு வந்து கொடுக்க தெரியும் இருந்தாலும் நீ கொத்திட்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த தேவன்தான் உன்னையும் என்ன செய்யணும் பிள்ளைகளையும் போஷிக்கணும் அந்த ஞானத்தோடு நீ கர்த்தரை நோக்கி என்ன செய்ய வேண்டும் கூப்பிட வேண்டும் என்ற பாடத்தை இந்த வசனத்துல பார்க்கிறோம் பிள்ளைகளே எனக்கு சம்பளம் இருக்கிறது நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் எல்லாம் செய்வேன் அது கரெக்ட் ஆனாலும் அதுக்கு மேல நமக்கு ஒரு அறிவும் விசுவாசமும் இருக்கணும் என் கர்த்தர் எங்களை போஷிக்கிறவர் அப்ப பிள்ளைகளுக்கு நீங்கள் போஷியுங்கள் அது ஒன்று அது மட்டும் இல்ல கர்த்தர் போஷிக்கிறவர் என்பதை கற்றுக் கொடுங்கள் ஐமீன் ஏன்னா நம் நம்ம போஷிக்கிறத விட கூட கர்த்தர் போஷிப்பார் கர்த்தர் ஆகாரத்தையும் தருவார் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்கிற விசுவாசத்தை இந்த பிள்ளைகளுக்குள்ள ஊட்டி ஊட்டி வளர்த்து அந்த காக்கை குஞ்சிகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது போல நம்ம பிள்ளைகளையும் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட பழக்கிட்டோம்னா அது எந்த இடத்திலும் ஆசீர்வாதமா இருக்கும் அல்ல இலயா எந்த கண்ணக்கட்டி காட்டில் விட்டாலும் அதுக்கு பிழைச்சிக்கிடும் ஏன்னா அதுகளுக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட தெரியும் இல்லை லூயா ஜபம் பண்ண தெரியும் அடுத்தது ஜபம் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதாது அந்த விசுவாசம் அப்போதான் அந்த டைம்ல அந்த ஜபம் பண்ண வரும் இல்லை லூயா இல்லை சர்ச்சில் வந்து சொல்லும் போது ஜோம் பண்ணி மட்டும் அல்ல அது சொல்லும் போது ஜோபம் பண்ணும் ஆனால் பாருங்கள் அந்த விசுவாசமும் ஜெபமும் சேரும் போது தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உடனே கர்த்தரை நோக்கி ஜபிக்கணும் என்கிறது வரும் அந்த ஃபெய்த் அந்த விசுவாசம் அது அவர்களை கூப்பிட பண்ணும் கூப்பிட கூப்பிட அவர்களை கத்தர் போஷிப்பார் அல்லையா லூயா அவருடைய தேவைகளை கத்தர் சந்திப்பார் மிக அழகாக செய்வார் இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அதில் தான் பழகணும் எதுக்கெடுத்தாலும் அப்பாட்ட கேட்கணும் அம்மாட்ட கேட்கணும் ஆனால் இந்த விசுவாச இதில் வளர்ற பிள்ளைகள் முதல்ல பரலோக அப்பாட்ட கேட்டு பழகணும் அல்ல மனசுல ஒரு ஆசை வந்தாலே உடனே யார்கிட்ட தான் கேட்கணும் அப்பான்னு சொல்லி அங்க கேட்க ஆரம்பிக்கணும் அங்க கேட்க ஆரம்பிச்சுட்டோம்னா அடுத்து காரியங்கள்லாம் அழகா நடக்கும் நிகேமியா ஒரு லீவ் அப்ளிகேஷன் லீவ் சாங்ஷன் ஆகணும்னு விரும்பினார் ஏன்னா அவர் வந்து பாபிலோன்ல இருந்து எருசலேம் போக விரும்பினார் அப்படி இருக்கும்போது முதல்ல பரலோக அப்பாவை நோக்கி சோம் பண்றாரு உபாவ சேர்ந்து சோமணிட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் எடுத்து ராஜாட்ட போய் எனக்கு லீவு கொடுங்கன்னு பேச போறார் அங்கே போய் நிற்கும் போதும் ராஜா கேட்கறாரு ஏன்பா அவன் முக துக்கமாக முகமா இருக்கு அப்படி கேட்ட உடனே இருதயத்தில் ஒரு ஜபம் தேவனை நோக்கி பண்ணிட்டு உடனே ராஜாவிட்ட பேசினான் அன்னைக்கு உடனே அவனுக்கு லீவ் சாங்ஷன் ஆயிட்டு அல்ல லூயா அழகா வந்து அவன் எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார் அப்போ அவனுடைய ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முதல்ல அப்புறம் தான் ராஜாவிடத்தில் பேசுகிறான் அல்ல லூயா அது மாதிரி உங்கள் சொந்த பெற்றோராக இருந்தாலும் கூட விசுவாசத்தில் வளருகிற பிள்ளைகள் அப்பாட்ட அம்மாட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஆட்ட கேட்டு பழகுங்க தேவனிடத்தில் கேட்டு பழகுங்க அப்பா அப்பா கிட்ட பேசும் பொழுதும் அவருக்கு நல்ல ஒரு சரியான ஒரு இருதம் இருக்கும் கர்த்தர் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் அல்ல லூயா சிலவில் அப்பா செய்யக்கூடியவர் தான் ஆனால் நீ போய் கேட்கக்கூடிய டைம் அவர் வேற ஏதாவது சிந்திச்சு டென்ஷனில் இருக்கக்கூடிய டைமாக இருக்கும் அவர் செய்கிறவர் தான் ஆனால் ஒன் வேலை சரியில்லை நீ அங்கே போய் கேட்டீங்கன்னா அவர் எடுத்தியா சொல்லி விட்டுருவார் சில சமயம் சில சமயம் நீ சொல்கிற அவர் காதுக்குள்ளே போகாத வேற ஏதோ பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருப்பார் அம்மாவும் அப்படித்தான் அப்படி தானே சில வேலை ஆசிரியர்கிட்ட போய் ஒரு இது கேட்க வேண்டியிருக்கு ஹெட் மாஸ்டர் ஹெட்மினிஸ்டை கேட்க வேண்டியிருக்கு பல விஷயங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறது எது வந்தாலும் முதல்ல தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அல்ல லூயா அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் அல்லேலூயா நிச்சயமாக தேவன் அப்படி அற்புதங்களை நமக்கு செய்வார் அமீன் ஒரு சமயம் ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவ மனிதன் அவர் வந்து ஆர்ஃபனேஜ் நடத்தினார் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை வளர்த்தார் ஆனால் அந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை வளர்க்குறதுக்கும் தான் விசுவாசமும் ஜபமும் தான் அடுத்த நாள் ஆகாரம் இங்கேருந்து வரோன்னு சில சமயம் தெரியாது ஆனால் ஜபம் ஒரு சம் ஒரு நாள் காலையில் பிள்ளைங்களுக்கு பால் இல்லை ஒன்றுமே செய்ய முடியல ஐயோ சங்கடமாக இருக்கேன்னு சொல்லி ஜோம் பண்ணார்கள் ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணிட்டு படுத்தார்கள் காலையிலையும் வழக்கமாக பால் வர அந்த வாய்ப்பு அன்றைக்கி இல்லை அவங்களுக்கு கிடைக்கல அப்போது ஜோ பண்ணிக்கிட்டு ஆண்டவர் காத்திருக்கும் போது பாருங்கள் பிள்ளைகள்லாம் கரெக்டாக ரெடி ஆகிற டைம் பார்த்து ஒருத்தர் ஓடி வந்து நிற்கிறாராம் வாசல்ல என்ன ஐயா நான் வந்து இந்த மில் இது மில்க் வண்டி பால் வண்டி நான் வந்து வந்த இடத்துல வண்டி பக்கத்தில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு இனி இப்போ டைமும் ஆகிட்டே இருக்குது இனி பால் கெட்டுப்போம் இனி கொண்டு போய் அங்கே கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை ஐயா இதை வேஸ்டாக்க மனசில் உங்கள் ஆர்ஃபனேஜ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கட்டுமா அப்படி கேட்டாராம் அப்போ முல்லர் சந்தோஷமா கொடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு பால் சப்ளா அப்படி வந்தது அல்ல லூயா இது மாதிரி அந்த ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில எத்தனையோ சாட்சிகள் சொல்றார் ஒரு சமயம் சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த நாட்டில் இந்த பேக்கர் அந்த அப்பம் செய்கிறவன் அந்த பிரெட்டு செய்கிறவன் அவனுக்கு ஏதோ ஒரு இது வந்து ராத்திரி அவன் நிறைய பிரெட்டு செய்து காலையில கொண்டு கொடுத்தானான் அல்ல லூயா இத்தனை சாட்சிகள் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆகார தேவையா வஸ்திர தேவையா ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா எந்த சூழ்நிலை நம்மை போஷிக்கிற கர்த்தர் இருக்கிறார் அல்ல இல்லையா அப்போ விசுவாச பெற்றோரும் அதை பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும் பிள்ளைகளுடைய தேவைகளை பிள்ளைகளுடைய காது கேட்க குடும்ப ஜபத்திலே நாம் ஜெபிக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய விசுவாசம் வருது ஓஹோ எங்க அப்பா அம்மா எனக்கு எப்படி தேவைகளை பெற்று தாராங்கன்னா கர்த்தரிடத்துல கேட்டு பெற்று தாராங்க பழகிடுதுங்க எந்த காரியத்திலும் உடனே கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்கள் கூப்பிடுகிறார்கள் இதுதான் இந்த மாதிரி ஆண்டவர் நம்மை போஷிக்கிற கர்த்தராக இருக்கிறார் நாம் பிள்ளைகளையும் அந்த அனுபவத்தில் வளர்த்தி விசுவாசத்தில் எழுப்பும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகும் அல்லே லூயா சரி மூன்றாவதாக மத்திய சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று லூயா கோழி கோழியையும் குஞ்சுகளையும் வைத்து இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தீக்குருவி என்பது கரிசனையற்ற பெற்றோரை காட்டினது காக்கை குஞ்சுகள் என்பதிலே நாம் படித்தது கரிசனையோடு போஷிக்கிற பெற்றோர் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கிற பெற்றோர் அல்லேலூயா லூயா இந்த அனுபவம் நமக்கு வரட்டும் மூன்றாவதாக இந்த கோழி என்ன செய்கிறது தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கிறது எப்பொழுது சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் இந்த கழுகோ காக்காவோ வந்து இந்த குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்ன உடனே தாய்க்கோழி ஒரு அபாயகரமான சத்தத்தையும் போட்டுக்கிட்டு தன்னுடைய சிறகுகளை என்ன பண்ணுது திறந்து வைக்கிறது உடனே இந்த குஞ்சுகளுக்கு தெரியுது அம்மா எச்சரிப்பு கொடுத்துட்டாங்க ஓடி வந்து ஒட்டி கொள்ளுகிறது அது சிறகுகளுக்குள்ளே அதை அவைகளை சேர்த்து மறைத்து அந்த கோழிக்கு இந்த ஒரு நல்ல தன்மை இருக்கிறது தன் குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும் என்று அப்போ நாம் பொறுப்பற்ற பெற்றோரா இருக்கக்கூடாது பிள்ளைகளை கர்த்தரிடத்திலே கேட்டு வாங்கி போஷிக்கிற பெற்றோரா இருக்கணும் இரண்டாவது பிள்ளைகளை பாதுகாக்கிற இருக்க வேண்டும் அல்ல பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு வேலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அதே நமக்கு தெரியும் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா அது உண்மை கர்த்தருடைய பாதுகாவல் இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்தும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அந்த விஷயத்தில் நாம் நம்முடைய கடமை செய்ய தவறக்கூடாது கர்த்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படி சொல்லி நாம சும்மா இருக்க முடியுமா முடியாது நிச்சயமாய் நாமும் அந்த பாதுகாவல் பணியில் ஒரு ஜாமக்காரர்களை போல நான் போல நாமும் செயல்பட வேண்டும் அல்லேலூயா கர்த்தர் வீட்டை கட்டுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே வேளையில் புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினான்னு சொல்லியிருக்கு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் சொல்லியிருக்கு அப்போ கர்த்தர் தான் வீட்டை கட்டுறாரு ஆனால் கூடவே அந்த புருஷனும் மனைவியும் கூட சேர்ந்து கட்டினா தான் அந்த வீடு என்ன செய்யும் கட்டப்படும் அதே மாதிரி தான் கர்த்தர் தான் பாதுகாக்கிறாரு சந்தேகமே இல்லை ஆனால் நாம காவலாளர்கள் ஜாமக்காரில் போல என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது விழித்திருக்க வேண்டியது அவசியம் அப்போ கத்தர் பாதுகாப்பார் அல்ல லூயா நாம் ஒன்றும் கண்டுகொள்ளாம கத்தர் பாக்கணும்னு சொன்னால் நடக்காது கர்த்தர் பார்க்கணும்னா நாம கத்தர் நோக்கி என்ன பண்ணணும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்ல லூயா ஸோ அன்பானவர்களே உங்கள் பிள்ளைகளுக்காக காலை எழும்புன உடனே அந்த பெட்டில் வச்சே பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுங்க குழந்தைகளுக்கெல்லாம் காலையில் எலும்பினவுடனே பெற்றோர் அப்படி தலையில கை வச்சு ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க அதுக்கு வளர்ந்து வரும்போது அதுகளே ஜபிக்க பழக்குங்க நீ கட்டிலேருந்து எழும்பு முன்னாடி என்ன பண்ணணும் ஜோம் பண்ணிட்டு தான் கட்டிலேருந்து இறங்கி வரணும் அந்த இல்லை முழங்கால் போட்டு ஜோபம் பண்ண அந்த வயதுக்கு தக்க பழக்கலாம் அப்படி பழக்கும் பொழுது பாருங்க பாதுகாவல் பாதுகாவல் ஜப தூபம் எலும்ப எலும்ப பாதுகாவல் பெருகி கொண்டே இருக்கும் அல்ல லூயா ஏன்னா ஜபம் மேலே போக போக தேவ பிரசன்னம் அதிகமாக இருக்கும் தேவ பிரசன்னம் இருக்கும் பொழுது பிசாசு கிரிய செய்ய முடியாது ஜபம் குறையும் பொழுது இந்த தேவ பிரசன்னம் குறைஞ்சிரும் எல்லாம் பொல்லாததுக்கும் இடம் வாசல் என்ன செய்திடும் திறந்துடும் அப்போ தான் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம் எனவே இந்த ஜபம் என்பது ரொம்ப முக்கியம் அது மாதிரி பிள்ளைகள் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சின்ன குழந்தைகள்னா நீங்கள் ஜோம் பண்ணி சாப்பாடை கொடுக்கணும் அது பார்க்குது கவனிக்கிது அம்மா ஜோம் பண்ணி என்ன சாப்பிட சொல்கிறாங்க அடுத்து அது கொஞ்சம் வளரும்போது நீ ஜோம் பண்ணு நீ ஸ்தோத்திரம் பண்ணு இயேசுவே இந்த ஆகாரத்தை ஆசிர்வதினு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு ஜோம் பண்ணு அப்படி அப்படி பழக்கும் போது அது ஒரு ஆசீர்வாதம் சில ஆகாரங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது பிரச்சனையை உண்டாக்குறது கஷ்டங்களை உண்டாக்குறது அப்ப அதுக்கெல்லாம் ஒரு பாதுகாவல் ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு பரிசுத்தப்படுத்தி தருகிறார் பாதுகாவலை ஆரோக்கியம் உள்ளதா மாற்றி தருகிறார் அல்ல இதே இதே மாதிரிதான் வெளியே போறாங்க ஸ்கூலுக்கு போகாங்க நின்று ஜோம் பண்ணிட்டு போ வாசல்ல வாசலை விட்டு வெளியே போம் முன்னாடி ஜோ பண்ணிட்டு போ சின்ன பிள்ளைகளை ஜோம் பண்ணி அனுப்புங்கள் பெரிய பிள்ளைகள் ஜோ பண்ணிட்டு போக சொல்லுங்கள் அதுவும் தாயா ஜோ பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லது அல்ல லூயா ஒரு பையனை குறித்து கேள்விப்பட்டேன் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான் அவன் டெய்லி காலேஜுக்கு போக முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஜோ பண்ணிட்டு போகிறான் அல்ல லூயா ஆச்சரியமாக இருக்குது எத்தனை பிள்ளைகள் அப்படி செய்கிறாங்க அன்னைக்கு க கல்லூரியில் இருக்கிறான் ஆனால் அம்மாவுக்கு கரெக்ட் டைம் ஃபோன் பண்ணி டெய்லி ஜோ பண்ணிட்டு காலேஜ் கிளாஸுக்கு போகிறான் பாருங்கள் இப்படிலாம் அதை வளர்த்துருக்கிறார்கள் அப்படி இல்லையா அது ரொம்ப சந்தோஷம் அதுபோல் எந்த காரியம் செய்தாலும் சர்ச்சிக்கு வரும்போதும் வீட்டை விட்டு வெளியே கால் போகுதா ஜோ பண்ணிட்டு போ வெளியே அத்தனை ஆபத்து இருக்கிறது ஆமேன் ஜோ பண்ணிட்டு போ கத்தட்ட பாதுகாவில் கேட்டுட்டு போ வாகனம் சைக்கிளாக இருக்கட்டும் ஸ்கூட்டராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேனால ஜோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் இல்லை லூயா முடித்த உடனே ஒரு போய் நின்னவுன்னோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்ட ஒரு கொண்டு வந்தீங்களே ஸ்தோத்திரம் இப்படி எல்லாத்துலயும் பழகினா குளிக்க போகுது ஜோம் பண்ணிட்டு குளிக்க ஆரம்பி எந்த வேலையை செய்தாலும் ஜோம் பண்ணிட்டு செய் ஜோ பண்ணிட்டு செய் கத்தர் பாதுகாக்கணும் கத்தர் ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி கொடுத்தா அதுகளும் அப்படி செய்ய செய்ய பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் சாதாரணமே பதினஞ்சு இருபது தடவை அதுக்கு ஜெபம் பண்ண பழகிறோம் ஆமே அந்தந்த கட்டம் வரும்போது உடனே ஒரு ஜெபம் பண்ணும் அப்படியே அந்த பிள்ளை வந்து தேவ சமூகத்தில் தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை பழகிக்கிடுது ஸ்கூலில் ஒவ்வொரு பீரியட் பெல் அடித்தோடனே இந்த புக்கை மூடி வச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் புக்கை திறக்கும்போது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஜோ பண்ணிட்டு பண்ணு இப்படி நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது செய்யும் செய்ய செய்ய தேவனுடைய பாதுகாவல் அதோடய வாழ்க்கையில் இருக்கும் அல்ல இது போல் தேவ மக்கள் அந்த காரியத்தில் கவனமாருங்கள் அது மட்டும் இல்லை பெற்றோர் அதிகமாய் பிள்ளைகளுக்காய் பிரத்யேகமாக ஜெபிக்கிற ஒரு பழக்கத்திலும் இருங்கள் சில பிள்ளைகள் ரொம்ப பிரச்சனை உள்ள பிள்ளைகளாக இருக்காங்க சில வேலை சரீரத்தில் கஷ்டப்படுகிறார்கள் சில வேளை குறும்புத்தனம் ரொம்ப பண்ணுறாங்க வளர்ந்தாலும் பொறுப்பு வர மாட்டேங்குது வீட்டை நேசிக்கிறது இல்லை வெளியே சுத்தணும்னு விரும்புகிறாங்க பெற்றோரை விரும்புறது இல்லை அந்த இளையகுமாரனை போல நண்பர்களை என்ன செய்றாங்க அதிகமாக விரும்புகிறாங்க இப்படிப்பட்ட சில பிரச்சனை உள்ள பிள்ளைகள் வாலிபத்தில் வரும்பொழுது நம்ம சந்திக்கிறோம் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பெற்றோர் வாரத்துல ஒரு நேரம் உணவை ஒதுக்கி ஃபாஸ்டிங் இருந்து இந்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் கத்த நிச்சயம் கிரிய செய்வார் அல்ல லூயா ஏன்னா அந்த பிள்ளைகளுக்காக நாமும் நம்ம கத்திர விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவர் நினைச்சா அந்த உள்ளத்தை என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் இந்த சிந்தனையை சரிப்படுத்த முடியும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆண்டவரே கட் பண்ணி விட முடியும் இல்லையா தேவையில்லாத சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவரால முடியும் ஸோ அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதுனால பிள்ளைக்கு புத்தி சொல்வதோடு நிறுத்தி விடாமல் ஒரு அந்த மாதிரி வித்தியாசப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெற்றோர் ஒரு ஒரு நேரம் வாரத்தில் ஒரு இரவோ ஒரு ஒரு அதிக ஒரு காலை உணவோ ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து ஜெபித்து வந்தீங்கன்னா கர்த்தர் கிருபை அருளுவார் அல்ல லூயா ஸோ அவ்விதமாக இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு பெரிய வேலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அல்ல ஒவ்வொரு பிள்ளைகள் தூங்கின பிறகும் நீங்கள் அந்த பிள்ளைகள் தலையில் கை வச்சு வச்சுச்சோம்ன்ற ஒரு பழக்கத்தை டெய்லி செய்வீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதம் ஆமாம் அது தூங்கிறோம் ஆனால் நீங்கள் தூங்க போக முன்னாடி ஒவ்வொரு பிள்ளைகள தலையிலயா என்ன செய்யணும் கை வச்சோம்னா ஜான் வெஸ்லி என்று உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அவர் வந்து அவருடைய செய்தி அவருடைய ஊழியம் மிக சிறப்பானது அவங்களுக்கு அநேக பிள்ளைகள் அவரோடு பிறந்தது அவங்க அம்மாவுக்கு இப்போ பத்தா பன்னெண்டா ஞாபகம் இல்லை பத்தொம்பதா நிறைய பிள்ளைகள் இந்த நிறைய பிள்ளைகளை வச்சு அந்த அம்மா அப்பா வளர்த்துருக்காங்க அதில் ஒன்று தான் ஜான்வசலி அவர் தன்னுடைய சாட்சியில் சொல்லும் பொழுது அத்தனை பிள்ளைகளுக்கும் அவங்க அம்மா தூங்கமுன்னால ஒவ்வொன்று தலையில் கை வைத்து சோமணிட்டு தான் தூங்குவார்களாம் அப்படி செபத்தில் வளர்க்கப்பட்ட அதில் ஒரு பிள்ளை வெஸ்லி வல்லமையான உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனாய் மாறினான் சோ இந்த பொறுப்பு நமக்கு ரொம்ப இருக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படணும் இதற்கு நாம் பிரயாசம் எடுக்கணும் அது மட்டும் இல்ல ஜபத்தோடு கூட கொஞ்சம் கண்காணிப்பு இருக்க வேண்டும் நம்மால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்காணிப்பு கொஞ்சம் கவனித்து எங்க போறாங்க எங்க வராங்க என்ன பண்றாங்க இவைகளையும் என்ன செய்யணும் கவனிக்கணும் பொதுவாக இந்த வாலிப பிள்ளைகள் இப்பொழுதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு உலகத்தில் அதுக்கு வாழுதுங்க இல்லையா நமக்கு இந்த மொபைல் ஃபோனில் நமக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படியெல்லாம் இருக்கிறது அப்போ எந்த அளவுக்கு தான் நம்ம கைக்குள்ளே வச்சு பாதுகாக்க முடியும் சில இடத்துல என்ன தான் ஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அதுக்கு அந்த பக்கம் அவங்களுக்கு வழிகள் இருக்கிறது ஒருத்தர் கெட்டு போகணுன்னே விரும்பினான்னா ஆயிரம் வழி அவனுக்கு இருக்கிறது அப்போ கர்த்தர் தான் பாதுகாக்கணும் அதோடு கூட கொஞ்சம் கவனம் ஒரு பிள்ளை பெற்றோரோடு நல்லா பேசி சந்தோஷமாக இருக்கிற பிள்ளை கொஞ்ச நாளாக பெற்றோர்கிட்ட சரியாக அந்த ஃப்ரீயாக பேசுறது இல்லை அப்போவே தெரியணும் ஏதோ வித்தியாசம் உள்ளுக்கு வந்திருக்கு சரி சும்மா சும்மா கோவப்படுது சும்மா சும்மா எது கிட்டத்தாலும் எரிச்சலாக பேசுது ஒரு வெறுப்பாக பேசுது அப்போது நமக்கு உடனே கொஞ்சம் ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் இதை அது அதுகளுக்கிட்ட டக்குன்னு வெளிப்படுத்திடக்கூடாது நம்ம முகத்த உடனே வித்தியாசப்படுத்த வேண்டாம் ஆனால் கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும் என்னாச்சு என்னாச்சு என்று சொல்லி ஒழுங்காக சாப்பிடல ஒழுங்க காரியங்களில் இல்லை ஒரு ஒரு குழப்பமாக இருக்குது இப்படி இருக்கும் பொழுதெல்லாம் உடனே முதலாவது தேவனை நோக்கி ஊக்கமாக ஜோம் பண்ண ஆரம்பிப்போம் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே சில காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா திருந்திரும் கத்தர் கிரியை செய்வார் அல்ல லூயா சில காரியங்கள் கத்தர் நமக்கு தெரியப்படுத்துவார் இன்னும் பிரச்சனை இருக்குது இன்னும் பிரச்சனை இருக்குது அது எப்படி தெரியுமோ ஆண்டவர் தெரியப்படுத்துவார் அப்படி வரும் பொழுது அதை ரொம்ப அன்புடனும் விவேகத்துடனும் நாம கையாள வேண்டியது இருக்கும் அதுக்கும் ஆண்டவர் நம்ம ஞானத்தை தருவார் அல்ல லூயா ஸோ இப்படி பாதுகாக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ அதே போல நாம் பாதுகாக்க வேண்டும் அல்ல லூயா இது நமக்கும் ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது நம்முடைய வாழ்க்கையை அந்த தாய் தாய்கோழியை போல கர்த்தர் பாதுகாக்கிறார் அவர் சில எச்சரிப்புகளை நமக்கு தரும்போது நம்ம ஓடி வந்து அவரோடு அவருடைய சட்டைக்குள்ள என்ன செய்யணும் அடைக்கலம் புக வேண்டும் அல்ல லூயா ஸ்தோத்திரம் அப்போ அவருடைய சட்டைக்குள்ள அடைக்கலம் புகுவாய் அப்படி தானே சொன்னாரு பிடிச்சு ஒன்னைய சட்டைக்குள்ள வைப்பேன்னாரா அடைக்கலம் புகுவாய் நீ புகு நீ வா என்று சொல்றார் இங்கேயும் அதான் வேதனையோடு சொல்றார் சிலையுமே உனக்கு எத்தனை தடவை நான் எச்சரிப்பு கொடுத்தேன் நான் வரும்போதெல்லாம் உனக்கு எச்சரிக்கிறேன் ஆனா நீ வந்து நான் சிறக உயர்த்தி எச்சரிப்பு கொடுத்தாலும் உள்ள என்ன செய்ய மாட்டேங்க வரமாட்டேங்க அதுதான் தப்பு அதுல நம்ம கவனமா இருக்கணும் ஒரு சொப்பனத்தின் மூலம் தரிசனத்தின் மூலம் ஊழியக்காருடைய பிரசங்கத்திலே அல்லது ஆராதனை வேலையிலே ஜப வேலையில ஒரு வார்த்தை வருது அது நம்ம இருதயத்துக்குள்ள டான்னு வருது அப்போ நம்ம கவனிக்கணும் ஆகா இது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல என்கிட்ட எச்சரிக்கிறார் அதை கவனிக்கணும் அது என்ன விஷயம் நான் என்ன செய்யணும் என்று தாழ்த்தி அத கொஞ்சம் விழிப்பா இருந்து அதை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா அவர் எச்சரித்த விஷயத்துல நாம உடனே கவனித்து அவருடைய சட்டைகளுக்குள்ள வந்தா நமக்கு பாதுகாவல் அல்ல லூயா எச்சரிப்பையும் தட்டி விட்டு தன்னிஷ்டம் போல போகிற குஞ்சி தான் கழுகுக்க வாயில என்ன செய்யப்படும் அகப்படும் ஆகையினால நாமும் பெரியவர்களும் ஆண்டோட எச்சரிப்பு வரும்போது அதை அல்ல தட்டிக்கிட்டு என்னத்தையோ பாஸ்டர் யாருக்கோ பேசியிருப்பா இவருக்கு இதே தான் வேலை அப்படியெல்லாம் நினச்சிட்டு போயிட்டால் கடைசியில் நமக்கு என்ன உண்டாகும் ஆபத்து தீமைகள் வர வாய்ப்புண்டு ஆகையினாலே நாம் அதை கவனிப்போம் இங்கே கோழி குஞ்சுகள் அடுத்து நான்காவதாக கழுகு குஞ்சுகளை குறித்து ஒரு வசனம் உபாகமம் முப்பத்தி இரண்டு பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை சொல்லுவோம் லீலுயா இங்கே கழுகையும் குஞ்சுகளையும் ஒன்று சொல்றார் என்ன சொல்றாரு இந்த கழுகு உயரமான இடத்துல கூடு கட்டுக்கிற பழக்கம் உள்ளது சும்மா காக்கா குருவி மாதிரி கண்ட இடத்துல கட்டாது உயரமான இடத்துல நல்ல பாதுகாவலா பெருசா கெட்டும் அப்படி கட்டி வச்சு முட்டை போட்டு குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகளை டெய்லி வந்து போஷித்து வளர்த்தி கொண்டே இருக்குமா ஒரு கட்டம் வரும் பொழுது இந்த குஞ்சுகளெல்லாம் நல்லா பறக்கக்கூடிய ஒரு பலம் உள்ள அந்த தரத்தில் வந்துடும் ஆனாலும் அது தானாக போய் பறக்காது அது தெரியாது அப்படியே இருந்து பின்னும் வாயை திறந்து திறந்து அம்மா அம்மான்னு தான் கூப்பிட்டுட்டே இருக்கும் அப்போ இந்த தாய் தான் அதை போஷிட்டுட்டே இருக்கும் அந்த தாய்க்கு ஆண்டவர் ஒரு புத்தியை வச்சுருக்காரு இனி எக்காலமும் நான் பிள்ளைகள் வாயில் ஊட்டி கொண்டு ஊடுத்து கொண்டு இருக்க முடியாது அதுக பறக்க படிக்கணும் அதுக இறத இட படிக்கணும் இது என்ன செய்யுமா திடீர்னு கூட்டை கலைக்குமா கழுகு என்ன செய்யும் கூட்டை கலைக்கும் ஒவ்வொரு குச்சியாக பிடுங்கி 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 போட்டுறோம் அதான் சொல்லி கழுகு தன் கூட்டை கலைத்து அப்போ கலைத்த உடனே ஆகும் குஞ்சுகளுக்கு இருக்க இடம் இல்லை மேலேருந்து பொத்து பொத்துன்னு கீழே விழும் அந்தரத்தில் விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சிறகு விரிக்குது வரைக்கும் சிறகு இருந்தது ஆனால் அந்த சிறகு பறக்கிறதுக்குன்னு அதுகளுக்கு தெரியாது இப்போ தூக்கி போட்ட உடனே என்ன பண்ணுது ஆமாம் இவனை குளத்தில் தூக்கி போட்டால் தான் இவன் நீச்சல் படிப்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதை அங்கே அப்படி இந்த கழுகு என்ன செய்யும் போட்டுறோம் போட்ட உடனே அது ஆகாயத்தில் சிறகு விரிக்குது அப்படியே பறக்க படிக்குது பறக்கும் ஆனால் முதல் முறையானனால ரொம்ப நேரம் தொடர்ந்து அதுகளுக்கு பறக்கக்கூடிய பலன் இருக்காது அப்போ கொஞ்சம் தள்ளாடும் கொஞ்சம் தள்ளாடும் இந்த கழுகு இதுகளை விட்டுட்டு இது சுற்றிட்டே இருக்கும் எது தள்ளாடுகிறதோ அப்படியே ஒரு டைவ் டைவடிச்சு வந்து அதை தன் செட்டைகளின் மேல் எடுத்து கொண்டு போகும் அல்ல இலுவியா அதான் அந்த வசனம் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல அப்போ உன்னை பறக்க படிப்பிக்கணும் ஆனால் நீ விழுந்து போக உன்னை விடக்கூடாது அதான அதோடைய திட்டம் என் பிள்ளைகளே உங்களை பறக்க படிப்பிக்கணும் ஆனால் நீங்க என்ன செய்ய தரக்கூடாது விழுந்து செத்து போகக்கூடாது அழிந்து போகக்கூடாது இதே தான் அப்ப பாருங்க பெற்றோருக்கு இன்னொரு பொறுப்பு இருக்கிறது பிள்ளைகளை பறக்க படிப்பிக்கணும் அல்ல லூயா சில பெற்றோர் காலமெல்லாம் அவங்க தான் பூசித்துட்டே இருப்பாங்க ஐயோ பிள்ளைக்கு நானே துணியை துவச்சி தந்துடுறேன் நானே எல்லாம் பண்ணி நான் பிள்ளை வந்து அம்மா பாத்திரங்களோட ஐயோ டியூஷன் போ டியூஷன் போ டியூஷன் போ நான் பாத்திரத்தை கழுவுறேன் இன்றைக்கி நிறைய இப்படி தான் போயிட்டே இருக்குது ஏன்னா இன்னைக்கு படிப்பு தான் நம்பர் ஒன் வாழ்க்கையை பற்றி யாரும் என்ன செய்யறது கிடையாது சிந்திக்கிறது கிடையாது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் படிப்பு சிஸ்டமே அப்படி தான் இருக்குது பார்த்து யாரும் படித்து கொடுக்க மாட்டார் எல்லாருக்கும் என்ன வைக்கணுமா டியூஷன் வைக்கணுமா அப்புறம் எதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாரு எதுக்கு படிக்க வச்சு கொடுக்குறாரு எல்லோரும் அங்கே ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கணும் அதுக்கு வேறு டொனேஷன் அதுக்கு வேற அது இது கொண்டு வா எல்லாம் கொண்டு கொடு ஆனால் படிக்கணும்னா எங்கே போய் படிச்சிக்க இப்படி தான் பரிதாபமாக இருக்குது அப்போ பாருங்கள் இந்த பிள்ளைகள் இப்படி எந்த வேலையும் செய்கிறதில்ல இப்போ எந்த வேலையும் செய்கிறது இல்லை இதனாலே இன்னைக்கு நிறைய கல்யாணங்கள் குழம்பி முறிந்து போகிறோம் கணவன் மனைவி உறவு ரொம்ப பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா இந்த பிள்ளைக்கு குடும்பம் வீடு என்பது எதுவும் தெரியல கீப்பிங் சொல்லுவாங்க வீட்டை பராமரிப்பது இது தெரியல அப்போ அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருகிறது முந்தின காலங்களில் அப்படி இல்லை கூடவே வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அல்ல ஒருவேளை கிராமத்து சூழ்நிலையில் நீங்கள் எப்படி பழக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் பட்டணத்தில் இது பெரிய ஃபெயிலியராக இருக்கிறது பெரிய ஃபெயிலியர் குழந்தை எழுப்புறதே அப்படி ஸ்கூல் வேன் வந்துட்டு எழும்பும் இவர் எழும்புறதே எதுக்கு தான் எழும்புறாரு ஸ்கூல் வேனுக்கு போடுறதுக்கு இல்லைன்னா டியூஷனுக்கு போகிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு எழும்புறாரு கடைசியில் பாவம் ஒரு தனக்கு வயசுக்கு மிஞ்சின ஒரு மூட்டையும் தூக்கி கட்டிகிட்டு இருக்க பேர் ஸ்கூல் பேக்காக அதையும் தூக்கி போட்டுட்டு போகிறாப்புல முதுகெலும்புக்கே ஆபத்தாக இருக்குது இதை போட்டுட்டு போயிட்டு எல்லாம் முடித்து வந்து வர்றது அது வேற சிலர் டைரக்டாக அப்படி டியூஷன் போயிடுவார் பிறகு வருவார்கள் சாப்பிடணும் தூங்கணும் காலையில் ஸ்கூல் வேனுக்கு எழம்பணும் இதே தான் ரவுண்டு கத்தருக்கு ஸ்தோத்துகிறோம் அப்போ பிள்ளைகள் வாழ்க்கை என்பதை படிக்கிறதில்லை ஆனால் பெற்றோருக்கு ஆண்டோ சொல்ல நீ கழுகை போல செயல்படு ஒவ்வொரு வயசு வந்தாச்சா இந்த வயசு வந்தாச்சு விளக்கு மாத்த தூக்கி கையில் கூடு விளக்கு மாறுன்னா என்ன தெரியும் தானே இங்கே வேற எதுவும் உண்டோ தெரியல சரிதானே அதுக்கு தூக்கி கையில் கொடு கொடுத்து தூக்க சொல்லுங்க அப்போ தானே நாளைக்கு எது பழகும் இல்லை கல்யாணத்துக்கு நாள் சொல்லி கொடுத்து விட்டா அங்கே போய் பழகிருமா வராது நம்மளே பயிற்சி கொடுக்கணும் கழுகு பறக்க படிக்கிற மாதிரி என்ன பண்ணணும் ட்ரைனிங் கொடுத்தாகணும் சில தாய்மார் கொடுப்பாக அது எப்படி பெருக்கும்னு நமக்கு தெரியும் பாதி தூசி அங்கே இருக்கும் பாதி தூசி எங்கேயோ போகும் சிலதை பறத்து எங்கே விடும் அது சொல்லி கொடுக்கணும் ஆனால் அதுடைய கண் காண திரும்ப நீங்கள் பெருக்கக்கூடாது இந்த இடத்த பெருக்க சொல்லியாச்சு அது பெருக்கிட்டு போட்டும் அது கண்ணு காணாம தான் நீங்கள் ரெண்டாவது என்ன செய்யணும் அதை பெருக்கணும் இல்லை அது பெருக்கிட்டு போனப்புறம் நீங்க பெருக்குவீங்கன்னு அதுக்கு தெரிஞ்சுன்னா அம்மா பெருக்குவாங்க நம்ம அப்படி காட்டிட்டு போவோம் பொறுப்பே வராது எந்த வேலையை கொடுக்குமோ கொடுத்துருங்க அது செய்ய ரொம்ப சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா செய்யாது செஞ்சு பழகட்டு ஆனால் அப்படியே கொடுத்து கொடுத்து திருத்திட்டீங்கன்னா நீங்க பெரிய வெற்றியாளர் அல்ல லூயா பிள்ளைய பற்றி உங்களுக்கு பிற கவலையே இருக்காது வெறும் வழக்கமாக இல்லை எல்லாம் பாத்திரம் கழுவணுமா வீட்டில் என்ன செய்யணும் இன்னைக்கு லீவா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் சில வேலைகளை சேர்ந்து சமையல் முக்கியமாக கூட வச்சு படித்து கொடுக்குறது பசங்க இருக்காங்க கடைக்கு போய் ஜாமனை வாங்கிட்டு வா எப்போ பார்த்தாலும் அப்பா தான் ஜாமான் வாங்குவாருனா இவன் எவ்வளோ வளர்ந்தாலும் கடைசியில் அங்கே போயிட்டு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ வாங்கணும்னு தெரியாமல் வருவான் அங்கே போனோடனே குழம்பிடுவான் மொத்தத்தில் அப்போ அது சின்ன வயசுலேயே அது நடக்குது அதுக்குள்ள வயசில் அவன் போவான் குழம்புவான் வருவான் அப்புறம் படிச்சுக்கிடுவான் படிச்சுக்கிடுவான் ஓ பாக்கி வாங்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாம் அழகாக படிச்சுக்குவான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வீட்டில் செடி நடணுமா செடி தண்ணி ஊற்றணுமா என்ன செய்யணும் வீட்டில் உங்கள் வீட்டு சூழ்நிலைக்கு என்ன இருக்கோ பிள்ளைகளை வயதுக்கு தக்க படிப்பிச்சிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல லூயா ஸ்தோத்ரம் அதே போல் சில பிரச்சனைகள் வரும் பொழுதும் அந்த பிள்ளைகள் அதை சந்திக்கும் பொழுது உடனே போய் அதை விலக்கி விட்டுட்டு நம்ம போய் அந்த பிரச்சனையை சந்தித்தோம்னா பிள்ளையை காப்பாற்றின மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பிள்ளைக்கு வருது உள்ளத்தில் பலன் என்ன செய்யாது வராது அதுக்கு புத்தி சொல்லி கொடுத்து வழிகாட்டி கொடுத்து நீ அதை பண்ணு நீ இப்படி பேசு அப்படி செய் என்று சொன்னோம்னா அதுவே அந்த பிரச்சனையை சந்திச்சு என்ன பண்ணுது பழகுது அதுக்கு உள்ளத்தில் உறுதி வருகிறது அல்ல லூயா இப்படி நிறைய விஷயம் இருக்கும் நம்ம நமக்கு தெரியும் நம்ம என்ன பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம இப்படி தைரியமாக நிற்க காரணம் என்ன பல அனுபவங்கள் அல்ல லூயா அப்ப அந்த அனுபவங்கள் வழி அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜபம் பண்ணுவோம் ஆலோசனை கொடுப்போம் எல்லாம் செய்வோம் ஆனா அந்த பிள்ளைக்காக எல்லாத்தையும் நானே செஞ்சிட்டு இருப்பேன்னு சொன்னா அது சரியல்ல சரியல்லூயா கழுகு நல்லா தான் போஷிக்குது நல்லா தான் வளர்த்துது ஆனா ஒரு கட்டம் வரும்போது கூட்டம் என்ன பண்ணுது கலைச்சு விட்டுறது நீ பறக்கணும் நீ படிக்கணும் ஆனா அது தள்ளாடும் பொழுது உடனே போய் என்ன பண்ணுது சப்போர்ட் கொடுக்குது அல்ல லூவியா ஸ்தோத்திரம் இது ஒரு காரியம் பகிர்ச்சி கொடுக்க வேண்டும் பயிற்சி கொடுக்காமல் நாம் வளர்த்தும் பொழுது நாளைக்கு அது உலகத்தை சந்திக்க முடியாது பிரச்சனையை சந்திக்க முடியாது மனுஷர்கள் மத்தியில் ஏமாந்து போவோம் ஏமாந்து போவோம் சில பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தை சந்திக்கும்போது அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அந்த அம்மா எப்படியும் அவருக்கு அறுபத்தேழு வயசு அவங்க அவருடைய மனைவி அவ்வளோ வயசு இருக்குது ஆனால் சொல்கிறாங்க ஐயா இவர் என்ன வெளியே யார்டையும் பேசவே விட மாட்டார் யாரையும் பழகவே மாட்டா சொல்லிவிட்டு அவங்களே பதில் சொல்கிறாங்க நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே ஒரு ஒரு இன்னசென்ட் பார்த்துடுங்க எனக்கு உலகமே தெரியாமல் வந்தேன் இவர் ஒரு பிள்ளைய போல தான் என்னை நடத்தி நடத்தி கொண்டு வந்திருக்காரு அதனால அவரே சொல்லுவார் நீ ஒரு உலகம் தெரியாதவா யார்கிட்டையும் பேசாத ஏமாற்றி விட்ருவானுங்க அதனால பேசாத பேசாதுன்னு சொல்லி இப்படியே என்ன ஆனால் ராணி மாதிரி ஐயா அப்படின்னாங்க அல்ல லூயா ராணி மாதிரி வச்சிருக்கு நல்லது இந்த மாதிரி ஒரு ஆளை சிலர்னா வித்தியாசமா நடத்துவாக ரொம்ப கஷ்டம் உண்டாகும் அப்போ பாருங்கள் ஏன் இந்த நிலமை வருது அவங்க அம்மா அப்பா சரியா உலகத்தை அவங்களுக்கு என்ன செய்யல காட்டி கொடுக்கல கழுகு மாதிரி பயிற்சி கொடுக்கல ஆனால் அவர் பாவம் நல்ல மனுஷன் ஆனால் என்ன சொல்ல நீ எங்கேயும் போய் பேச்சு கொடுத்து மாட்டிக்கிறாத பக்கத்து வீட்டிலேயே பழகாதன்னு வச்சிருந்தாராம் அப்படி தான் இது வரைக்கும் இருக்கோன்னு சொன்னாங்க இல்லை லூயா ஸோ இந்த நிலைமைகள் எல்லாம் வரும்பொழுது தான் நம்ம பார்க்கணும் ட்ரைனிங் 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 நல்லா நம்ம கொடுக்கணும் அல்ல கடமலை குண்டு சபையில் வாலிப பிள்ளைகளுக்கு மாதத்துக்கு ஒருக்கா சமையல் கற்றுக் கொடுக்குறோம் சபையில் பெற்றோர் தான் அதை செய்யணும் அவங்களுக்கு தான் பொறுப்பு இருந்தாலும் இந்த சூழ்நிலை வந்ததுனால சரி சபையிலும் ஒரு உதவி செய்வோன்னு சொல்லி மிஷன் வீட்டில் கொண்டு வந்து ஒரு ஒரு குரு ஒரு டீமுக்கு அவங்களே வந்து சோ சோறு சாம்பார்லாம் ரெடி பண்ணி அவங்களே சாப்பிட்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அது மாதிரி பசங்களுக்கு ட்ரைனிங் எப்படி ஒட்டடை அடிக்கணும் எப்படி ஃபேன் துடைக்கணும் எப்படி எல்லாம் வைக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு இன்னொரு ட்ரைனிங் கொடுப்போம் வீட்டில் பொருளெல்லாம் தொடக்கிறது எப்படி எந்த பாத்திரத்தை எப்படி கழுவணும் இப்படியும் கொஞ்சம் ட்ரைனிங்ஸ் இருக்குது இது நல்லது தான் ஏன்னா எல்லா பெற்றோரும் சரியாக கொடுக்கறதில்ல கொஞ்சம் சபையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோமே அப்படி சொல்லி சில திட்டங்கள் சில பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சி கொஞ்சம் கொடுத்துக்கிறது இந்த மாதிரி சில காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வந்தால்தான் வாழ்க்கையில் நன்றாக இருக்க முடியும் அல்ல லூயா ஸ்தோத்ரம் ஆகவே பிள்ளைகளே கழுகுகளை போல நாம் இருக்கணும் அடுத்தது ஐந்தாவதாக பாஸ்டர் என்ன நம்பர் ஒன் டூ த்ரீன்னு போறாருன்னு நினைக்கிறீங்க டைமுக்கு முடிச்சிருவோம் கரெக்டா இன்னும் ரெண்டு பாயிண்ட் அல்ல லூயா ஸ்தோத்ரம் அப்போ ஐந்தாவதாக தகைவலான் குருவியை பற்றி ஒரு வசனம் சங்கீதம் எண்பத்தி நான்கு மூன்று என் ராஜாவும் என் தேவனமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே அலிலியா சொல்லுவோ அப்போ தகைவலான் குருவிக்கு தன்னுடைய குஞ்சிகளை வைக்கிறதுக்கு எங்க இடம் கிடைச்சிருக்கிறதா கர்த்தருடைய பீடங்கள் அண்டையில் பீடம்னா அந்த புல்பிட்டு தானே கர்த்தருடைய பீடம் அந்த மேடை இந்த மேடையில் ஏன்னா நம்ம மேடையிலெல்லாம் வராது பெரிய ஆலயம் இருக்கும்போது எல்லாம் வந்து உள்ளே என்ன செய்யும் கூடு கட்டி வச்சுருக்கோம் பார்க்குறோம் எல்லாம் சில பெரிய ஆலயங்கள் இருக்கும்போது ஹைட்டாக இருக்கும் அங்கே சில குருவியே வந்து என்ன பண்ணும் கூடு கட்டி இதை தாவிதை எங்கேயோ பார்த்துருக்கார் இரசலீம் தேவாலயத்தை தான் பார்த்துருப்பார் அப்போ பார்த்துட்டு அவருக்கு ஒரு இது ஆண்டவர் இந்த தகவலான் குருவிக்கு உங்கள் பீடத்திலே வந்து கூடுக குஞ்சுகளை வைக்கிறதுக்கு இடம் கிடச்சது இருக்கேப்பா எனக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை தாருவா என் பிள்ளைகளும் உன் பீடத்தண்டை இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணுமே உன் சமூகத்தில் வாழுகிற பிள்ளைகளா இருக்கணுமே அல்ல இல்லையா அதான் அதோடைய அர்த்தம் அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துகிற இன்னொரு விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது பிள்ளைகள் தேவனை நேசிக்கிறவர்களாய் அவர்களை உருவாக்கணும் பிள்ளைகள் கத்துடைய பீடத்தண்டை வாழுகிறவர்களாக தெய்வீக சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா ஆராதனையில வந்து பங்கெடுக்கிற பிள்ளைகளாய் க்ஷபத்துல பங்கெடுக்கிற பிள்ளைகளாய் வளர வளர எல்லா கூட்டங்களுக்கும் கரெக்டா வரக்கூடிய பிள்ளைகளாய் இது தேவ சமூகத்தை ஆசைப்படுகிற பிள்ளைகளாக வளர்க்கணும் அல்ல இல்லையா அதற்கு முதல்ல நமக்குள்ள ஆசை இருக்கணும் இல்ல ஒரு வயசு வந்தோன்ன பைபிள் வாங்கி கொடுங்க என்னென்னமோ வாங்கி கொடுக்குறீங்க பைபிள் வாங்கி கொடுத்தீங்களா பைபிளோ வாங்கி கொடுங்க சில பிள்ளைகள் கையில் இருக்க பைபிள்லாம் கிழிஞ்சு போயிருக்கு சில வேலை பார்த்தா அது என்ன ஒன்று கூட வாங்கி கொடுக்கலாமே இங்கிலீஷ் படிக்குதுன்னா ஒரு இங்கிலீஷ் பைபிளும் கூட என்ன செய்யலாம் வாங்கி கொடுக்கலாமே படிக்கட்டேன் ஆண்டோடைய வார்த்தை அது படிக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் அல்ல லூயா எப்பொழுதுமே இங்கிலீஷ் பைபிள் படிக்கும் பொழுது பிள்ளைகளுக்காக சொல்கிறேன் என் கேஜேவின்னு ஒரு வேர்ஷன் இருக்கு அதை வாங்கி படிக்கணும் என்ன நம்ம கண்ட கண்ட இங்கிலீஷ் வர்ஷன்ஸ் வாங்குறதை விட இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது கேஜேவின்னு அதில் எழுதியிருக்கோம் ஏன்னா மற்றபடி சில டிரான்ஸ்லேஷன்ஸில் சில முக்கியமான வசனங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அது தெரியாமல் வாங்கி வச்சு அதை படிச்சுட்டு இருக்க வேண்டாம் அதனால தான் நம்ம ஸ்தாபனத்திலே ஒரு ஒழுங்கு சொல்லியிருக்கோம் எங்கே இங்கிலீஷ் ஆராதனை நடத்துகிறீங்களோ எங்கே இங்கிலீஷ் இந்த மேடையிலெல்லாம் இங்கிலீஷ் பைபிள் பயன்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் என் கேஜேவி மட்டும் பயன்படுத்துங்க நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறோம் சரி இப்படி அந்த தெய்வீக காரியங்களில் பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே என்ன பண்ணணும் அந்த வயசுக்கு தக்க வளர்த்தி வரணும் வளர்த்திக்கொண்டே வரணும் அப்படி நம்ம செய்யும் பொழுது அவள் சர்ச்சு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அல்ல லூயா கர்த்தருடைய பீடங்கள் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும் கர்த்தருடைய பீடத்தை குறித்த ஒரு தாகம் அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டும் சண்டே சர்வீஸ் எத்தனையோ ஆயத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ வாலிபர்கள் பாஸ்ட்டை கேட்டு வந்து நான் என்ன செய்யலாம் நான் என்ன உதவி செய்யலாம் அப்ப அவர் சொல்லி தருவா இங்கே உள்ள தேவைகளுக்கு நீ வந்து இதை பண்ணு அதெல்லாம் தொடச்சி நீட் பண்ணு நீ இதை பண்ணு இதப்ப பாய போடு அதை செய்து கொடுக்கும் பொழுது எவ்வளோ ஆசிர்வாதம் கர்த்தருடைய பீடங்கள் அண்டையில் ஒரு பணிவடை செய்கிறதற்கு ஒரு இடம் அல் லூயா ஒரு வாய்ப்பு ஆமே பெரியவங்களும் செய்யலாம் ஆனால் நம்ம பிள்ளைகள முக்கியமா இல்லை என்ன செய்யணும் இந்த காரியங்கள்ல பழக்கணும் பழக்க பழக்க அதுகளுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அல்லா ஸோ கத்தோடைய பீடங்களை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும் இன்னொன்று நம்மளும் அந்த பிள்ளைகளை தகவலான் குருவி அதுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே அல்ல இல்லையா ஸோ நாம நம்முடைய பிள்ளைகளை அந்த அனுபவத்துக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று பார்க்கிறோம் கடைசியாக லூகா சுசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற ஒரு ஜோடு காட்டுப்புறாவை ஆவது இரண்டு புறா குஞ்சுகளை ஆவது பலியாக செலுத்தவும் அவரை இயேசுவை எருசுலேமுக்கு கொண்டு போனார்கள் அல்ல லூயா இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்த பிறகு அவரு அவருடைய தகுப்பனும் தாயும் எடுத்துக்கொண்டு எருசுலேம் தேவாலயத்துக்கு போனார்கள் லூக்கா இரண்டு இருபத்தி நான்கு அங்கே கொண்டு போய் அவர்களுக்கு அந்த பழையற்பாட்டு மோசை நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒழுங்கின்படி ஒன்றில் ஒரு ஜோடு காட்டுப்புறாவை கொண்டு வரணும் இல்லைன்னா அதை வாங்கிறது காசு இல்லைன்னா ரெண்டு புறா குஞ்சுகளை கொண்டு வா ரெண்டு புறா குஞ்சுகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியிடும் பலி செலுத்தி இந்த குழந்தைய பிரதிஷ்டை செய்கிறார் அப்படி அப்போ இது என்ன அர்த்தத்தை காட்டுகிறது புறா குஞ்சுகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்படுகிற குஞ்சுகள் அல்ல லூயா அதே மாதிரி நாமும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இன்றைக்கு இந்த குழந்தையை கொண்டு வந்து இப்படி எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்மளையெல்லாம் கூப்பிட்டு இதை செய்ய காரணம் என்ன நாங்கள் எங்கள் பிள்ளையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோம் இது கர்த்தர் எங்களுக்கு தந்த ஈவு அல்ல லூயா இது கர்த்தருடைய சுதந்திரம் இது எங்களுடையது அல்ல அவருடைய சுதந்திரம் அவர் எங்கள் கையில் அவருக்காக வளர்த்துவதற்காக தந்திருக்கிறார் அமேன் இந்த மோசே தண்ணியிலேருந்து எடுக்கப்பட்ட சமயம் அந்த பார்வோன் குமாரத்தி மோசையோட சொந்த தாயின்னு தெரியாமல் அவள்கிட்ட சொல்கிறா நீ இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு நான் உனக்கு சம்பளம் தருவேன் அப்போ சொல்கிற வார்த்தை நீ உனக்கா வளர்த்துறாத நீ யாருக்கா வளர்த்தணும் எனக்காக வளர்த்தணும் என் பிள்ளையாக்கும் நான் தண்ணியில இருந்து எடுத்தது புரியுதா அப்ப கர்த்தரும் அப்படிதான் நம்மட்ட சொல்றாரு ஓம் பிள்ளைன்னு சொல்லாத நீ எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க மனுஷன் தன் திறமைனால புத்திர பாக்கியத்தை என்ன செய்ய முடியாது உண்டாக்க முடியாது இது நான் உனக்கு தந்த ஈவு இது என்னுடைய சுதந்திரம் அத ஓம் கையில நான் தந்திருக்கேன்னா நீ எனக்காக அதை வளர்த்த வேண்டும் அந்த ஒரு அர்ப்பணிப்பு புறா குஞ்ச பலியிடுகிறது அர்ப்பணிப்பை காட்டுகிறது அர்ப்பணிப்பு நிச்சயமாக சின்ன வயதுலருந்தே ஜோன் ஆண்டு வரே உங்க சித்தம் என்னப்பா அதில் இந்த பிள்ளையை வளர்த்துங்க அதில் வளர்த்துங்க அதில் வளர்த்துங்க இந்த பன்னெண்டாம் பொதுவா பொதுவாக நமக்கெல்லாம் வந்து பத்தாம் கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு விருப்ப பாடம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வருது இல்லையா மேத்தமெட்டிக்ஸாக பயாலஜியாக இதெல்லாம் எடுக்கிறார் அடுத்து காலேஜ் போகும்போது இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒன்றை தெரிஞ்செடுக்க வேண்டியிருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்பொழுது பெற்றோர் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் தேவச்சித்தம் தேவ சித்தம் இந்த பிள்ளையை குறித்து ஒரு வரைபடம் கத்தோடைய கையில் இருக்கு அதை மாத்தி நான் நடத்திடக்கூடாது ஆண்டவரே இந்த பிள்ளை வருங்காலத்தில் நீங்கள் எப்படி ஆக்க போறீங்க அப்போ அதுக்கு தக்கதா எந்த படிப்புக்கு விடணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் இப்பவுமே நம்ம ஜோமன் ஆரம்பிச்சா ஏற்ற வேளையில் கரெக்டாக கைடு பண்ணுவார் சிலர்லாம் பார்த்தா என்ன ஓ பக்கத்து வீட்டில் இன்ஜினியர் ஆயிட்டானாவே என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கி காட்டுறேன் எப்படி போட்டி கிராமத்தில் அவன் இன்ஜினியர் ஆகிட்டானா இவன் இன்ஜினியர் ஏன் வீட்டிலையும் நான் யாராக்கி காட்டுவேன் சொல்லுங்க சிலருக்கு அப்படி தான் இருக்குது உங்களுக்கு சவால் விட்டு காட்டுறதுக்கு போட்டி நடத்துறதுக்கல்ல அண்ட ஒரு பிள்ளைய தந்தது போது அவருக்கு ஒரு நோக்கத்தோடு தந்திருக்கிறாரு அந்த நோக்கத்துக்கு நீங்கள் அர்ப்பணித்து நடத்தணும் அல்ல லூயா நம்ம ஆக்கி ஷோ காட்டுறதுக்கு பிள்ளைய பிள்ளையை நான் எப்படியாவது டாக்டர் ஆக்கி காட்டுவேன் நாலு பேருக்கு அவன் ஊசி போடணும் அப்படி அல்ல கர்த்தருடைய சித்தம் என்னமோ அந்த புள்ள அப்படி வரணும் அல்ல லூயா அவன் ஒரு ஊழியக்காரனா வருவதாண்டோ சித்தம்னா கண்டிப்பாக அதுக்கு பெற்றோர் என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கணும் ஐயோ என் பிள்ளை ஊழியர் ஆகிடக்கூடாது பெந்த கோஷத்தை ஊழியர் ஆகிடக்கூடாது ஏன்னு கேட்டாங்க ரொம்ப கஷ்டம் சில சொல்றது கஷ்டம் உண்டு நான் இல்லைன்னு சொல்லல இந்த கஷ்டத்துக்கெல்லாம் பரலோகத்துல மேன்மையை வச்சிருக்கிறாரு அல்ல லூயா ஆனால் பிள்ளைக்கு மேலே தேவ நோக்கம் என்ன இருக்கோ அந்த நோக்கத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அர்ப்பணித்து கண்டிப்பாக அப்படித்தான் வளர்த்த வேண்டும் அல்ல இன்னும் இன்னொன்று ஒரு ஸ்டெப் கூட போய் சொல்கிறேன் அந்த காலத்தில் இங்கிலாந்து தேசத்திலே தாய்மாரெல்லாம் ஒரு ஜோம் பண்ணுவாங்களாம் ஆண்டு என் வயத்தில் பிறக்கிற பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாவது மிஷினரியாக போனோம்னு ஜோ பண்ணுவாங்களாம் அப்படி அந்த காலத்தில் பாஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க சபைகளில் எல்லாம் தாய்மாரும் இப்படி ஜோ பண்ணுவாங்களாம் ஆனால் அதுக்கு பிறகு அதனுடைய ரிசல்ட்டை நீங்க பாருங்க ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் போன்ற அந்த பிரிட்டானிய நாடுகளிலிருந்து ஏகப்பட்ட மிஷனரிகள் புறப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பல தேசங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லியிருக்காங்க காட்டுமராண்டி ஜனங்கள் மனுஷன கடிச்சு சாப்பிடக்கூடிய நரமாம்ச பட்சனைகள் அந்த தீவுகள்லையும் போய் இயேசுவை பற்றி சொல்லி இன்னைக்கு அவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்காங்க அல்ல லூயா அப்ப இதுக்கு அடிப்படையை நம்ம பார்த்தோம்னா நிறைய தாய்மார் ஜெபித்த ஜெபம் என்ன ஜெபம் என் வயத்துல பிறக்கிறதுல ஒரு பிள்ளையாவது யாரா போகணும் சொல்லுங்க மிஷினில போகணும் இன்னைக்கும் நாம் அந்த ஜெபம் செய்ய தேவை இருக்கிறது ஆமேன் எங்க பார்த்தாலும் மக்கள் கேட்கிறாங்க ஆனா மிஷினரிகள் இல்லை ஊழியக்காரர்கள் குறைவு அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அன்னைக்கு ஈசோதான் ஜெபிக்க சொன்னார் அறுப்புக்கு எஜமானாகிய பிதாவை நோக்கி அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும் என்று நீங்க என்ன பண்ணுங்க சோம் பண்ணுங்க அப்படி சோம் பண்ணும் பொழுதே அன்றைய போதகர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி என் இருந்தும் ஒரு மிஷினரியை எழுப்பும் ஐயா அல்லூயா இத தான் அர்ப்பணம் அர்ப்பணம் சில நினைப்பார்கள் நான் எப்படி என் பிள்ளைய ஒழித்து கொடுப்பேன் அவன் வளர்ந்து முடியான்னு சொல்லிட்டானா என்ன பண்றது அவன் முடியான்னு சொல்லுது அது நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம கையில தந்த பிள்ளை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்க ஆண்டவர் ஏவுனார்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும் ஊழியத்துக்குனாகவே அர்ப்பணிச்சிடணும் அதுக்கு பிறகு அவனை பிடிச்சி பு பிடிச்சி கொண்டு ஊழியத்தில் வைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் அர்ப்பணித்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருங்க அது வளரட்டு படிக்கட்டும் அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனோடு பேசுவார் ஆண்டவர் அவளோடு பேசுவார் அப்போ வந்தால் போதும் நம்மளா பிடிச்சி யாரையும் ஊழியத்தில் என்ன செய்ய முடியாது கொன்ற முடியாது அப்படி செய்யவே வேண்டாம் ஆனால் அர்ப்பணிக்க கர்த்தர் ஏவினார் என்றால் தைரியமா அர்ப்பணிக்கணும் ஒரு அண்ணாளுக்கு கொஞ்ச காலம் பாக்கியத்தை கொடுக்காம ஆண்டவர் வச்சிருந்தே அதுல எவ்வளவு பெரிய நோக்கத்தை அவர் அவ தெரியாம வெறுமைய மாற்றணும் அதோடு சேர்த்து அந்த தேசத்தில் தலைவன் இல்லாத ஒரு வெறுமை இருக்கிறது அதையும் மாற்றணும்னு சொல்லி ஒரு சாமுவேலை கொண்டு வருவதற்கு தான் இந்த அன்னாளை கத்தர் கொஞ்சம் வெறுமையா போட்டார் அல்லா அப்போ அவ அந்த வெறுமையில கிடந்து கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு ஜோம் பண்ண ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவன் அவனை உமக்கே கொடுத்து விடுவேன் அல்ல அந்த அர்ப்பணிப்புக்குள் அவளை கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து உடனே அவனை கொடுத்தார் அவளும் அர்ப்பணிப்பின்படியே சின்ன குழந்தையிலே கொண்டு விட்டுட்டா சின்ன குழந்தையிலே கொண்டு விட்டாள் என் மடியில் வச்சு வளர்த்த அப்படிலாம் நான் ஆசைப்படலை எனக்கு நிந்த மாறிச்சு சந்தோஷம் இனி இந்த பிள்ளை யாருக்கா இருக்கட்டும் ஆண்டவருக்கா இருக்கட்டும் ஏலியின் வீட்டில் ஏலியினுடைய பராமரிப்பில் அந்த பிள்ளை வளர்ந்தான் அப்புறம் பாருங்க அவன் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள மனிதனாக எழும்பினான் இல்லை லூயா ஸோ சில வேளை நம்ம குடும்பத்துக்குள்ளேந்து நம்ம வயிற்றில் இருந்து ஒரு மேன்மையான ஆளை புறப்பட பண்ணுறதுக்காண்ட ஒரு விரும்புவார் அங்கே தான் பிசாசும் நிறைய போராட்டம் பண்ணிக்கொண்டே இருப்பான் இல்லையா எந்த பாருங்கள் மோசை பிறந்த சமயத்தில் ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு சட்டம் ஏசு பிறந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு சட்டம் வேற எத்தனை பேர் பிறந்தாகளே அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அந்த பிசாசின் கிரியை எதிர் கிரியை ஏன்னா கர்த்தர் இது மேல ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கான்னு அவன் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ண பார்க்கறான் எதிர்க்க பார்க்கறான் அழிக்க பார்க்கிறான் இது அவனுடைய வேலை ஆனா கர்த்தர் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது அலை லூயா சோ சில வேளை உங்களுக்கு பிள்ளை இல்லாம ரொம்ப காலம் கஷ்டப்பட்டிருக்கலாம் சில வேளை பிரசவத்தில் ரொம்ப வேதனைப்பட்டு துடித்திருக்கலாம் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் அந்த பிள்ளையை வளர்த்தி ஆளாக்குறதுல உலகத்தில் இல்லாத பிரச்சனை ஐயோ ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி வருது என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி வருது அப்படி நீங்கள் நினைச்சிருக்கலாம் சில இடத்துல இந்த பிள்ளை பறக்கவும் பிறந்தது என் குடும்பத்தில் இருந்த இதெல்லாம் போயிட்டே கஷ்டமா இருக்கேன்னு கூட சிலர் நினைக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைய நீங்கள் குற்றப்படுத்தி பார்க்காதீங்க இது தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் அந்த பிள்ளை மேலே இருக்கு அதை சாத்தான் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனைகளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் சுத்தி சுத்தி உருவாக்குறான் இதுல நாம உறுதியா இருந்து இது கர்த்தருக்கு கத்தோடைய நாமும் மகிமைப்படுவதற்கு இந்த பிள்ளைய கர்த்தருக்காக வளர்த்துவேன் என்று உறுதியா இருக்கும் பொழுது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கத்தர் மாற்றுவார் அல்ல லூயா எதிர்ப்புகள் மாறும் தடைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் நாளைக்கு ஆசீர்வாதமாக எழுப்புவார் அமேன் பெற்றோரை கஷ்டப்படுத்தின சில பிள்ளைகள் வருங்காலத்திலே கர்த்தருக்காக வல்லமையான பாத்திரங்களா எழும்பி இருக்கிறார்கள் ஆமேன் ஆனா அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கா கண்ணீர் வடிக்க வேண்டிய காலம் இருந்தது ஐயோ இப்படி ஒண்ணு என் வயத்துல பறக்காம இருந்திருந்தாலும் பரவாயில்லையுன்னு நினைச்சது ஒரு சில பெற்றோர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆண்டவரே இவனை எல்லாம் உயிரோட வச்சு எங்களுக்கு கஷ்டமா இருக்கேன்னு நினைச்ச பெற்றோர் கூட இருக்கிறார் புரியுதா அப்ப அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினவர்கள் விரும்பத்தகாதவர்களா இருந்த பிள்ளைகள் ஆனால் ஏற்ற வேலை வரும்பொழுது கர்த்தர் தொடுகிறா கர்த்தர் தொட்டா அது சாந்தமான ஆட்டுக்குட்டியை போல மாறுது அப்புறம் அது திருந்தது அது எழும்புது அது கர்த்தருக்கா வல்லமையாக வருகிறது ஸோ அர்ப்பணிப்பு என்பது நமக்கு மிக முக்கியம் கர்த்தர் நடத்தும் பொழுது அர்ப்பணிக்கணும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் இந்த பிள்ளையை கர்த்தர்க்காக வளர்த்துவேன் கர்த்தர் சித்தப்படி வளர்த்துவேன்னு எல்லாருமே என்ன செய்யணும் அர்ப்பணிக்கணும் ஸோ இந்த அனுபவங்களை உங்களுக்கு ஆண்டவர் எதை உங்கள் உள்ளத்தில் தந்தாரோ அதை எடுத்து நாம் இப்பொழுது ஜெபித்து இந்த கூடுகை நிறைவு செய்ய போறோம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார் நான் ஆறு விதமான ஆகாயத்து பட்சிகளை சொன்னேன் அது சம்பந்தமான வசனங்களை உங்களுக்கு சொன்னேன் ஒவ்வொரு கருத்துக்களையும் உங்களுக்கு சொன்னேன் எல்லாரும் கண்களை மூடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து மற்ற சிந்தனைகளை மாற்றி ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் நானும் என் சந்ததியும் இதில் தேவனுடைய நோக்கம் என்னப்பா தேவன் என்னிடத்தில் இன்றைக்கு இன்றைக்கு இந்த ஊழியர் பிள்ளையுடைய பிரதிஷ்டை ஆராதனை இல்லை எனக்கு என்ன சொல்லுகிறீரப்பா என் குடும்பத்துக்கு என்ன சொல்லுகிறீரப்பா அப்படியே குறிப்பாக கர்த்தரிடத்திலே அவளோடு உங்கள் உள்ளங்களை திறப்பீர்களாக கர்த்தர் உங்களோடு இடைபடுவார் ஆலோயா எந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் உள்ளத்துக்குள் கொண்டு வந்து வைத்தாரோ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி செபிக்கலாம் சொல்லி செபிக்கலாம் பல காரியங்களை நான் சொல்லி வந்த பொழுது எந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் உள்ளத்துக்குள் வைத்திருக்கிறாரோ அதை இப்பவுமே வாய் திறந்து சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நான் அதை செய்வேன் அப்பா நான் அப்படி செய்வேன் நான் இனி இதை செய்ய மாட்டேன் இந்த வார்த்தை என்னை உணர்த்தினது என்று கர்த்தரிடத்திலே பேசுவீர்களாக வாய் திறந்து கர்த்தரிடத்தில் பேசும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவா கர்த்தர் மேன்மையாக வைப்பா ஒரு சந்ததி ஆசிர்வதிப்பாக அலலூயா எல்லாரும் தேவனை நோக்கி பேசுவீர்களாக ஆண்டவரே ஒரு தீக்குருவி சுபாவம் எனக்குள் இருக்கிறது என்றால் எந்த விஷயத்தில் என் பிள்ளைகளை குறித்து நான் கரிசனை இல்லாமல் இருக்கிறேனோ அதற்கு இன்றைக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா நான் அதில் திருந்திக் கொள்வேன் அப்பா என் பிள்ளைகளுக்காக நான் கவனம் செலுத்துவேன் கரிசனையோடு இருப்பேன் வாய் திறந்து சொல்லுங்க சகோதரிகள் சகோதரர்கள் உங்களுக்கு உணர்த்தப்பட்ட வார்த்தையை கர்த்தரிடத்தில் வாய் திறந்து அறிக்கை பண்ணி நீங்கள் ஜபம் பண்ணுவீர்கள் என்றால் இன்றைக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும் என் பிள்ளைகளை போஷிக்கிற விஷயத்திலே என் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற விஷயத்திலே நான் உழைப்பை வாங்கி கொடுப்பேன் ஒரே நினை நினைவு அல்ல என் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்று கொடுப்பேன் பெற்று கொடுப்பேன் அந்த பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள அவர்களை பழக்குவிப்பேன் அலலூயா அலலூயா என் பிள்ளைகளின் பாதுகாவலுக்காக நான் ஜெபிப்பேன் நான் ஜெபிப்பேன் நான் ஜெபிப்பேன் அதோடு கூட காரியங்கள்ல கொஞ்சம் செலுத்துவேன் கவனம் செலுத்துவேன் என் பிள்ளைகளை எந்த வயதில் எப்படி பயிற்றுவிக்கணும் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன என்ன வயது ஆகிறது இந்த நிலைமையில் எதில் பயிற்சி கொடுக்கணும் என்ன பயிற்றுவிக்கணும் ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வை தாரும் எனக்கு அந்த காரியத்தை சிந்தனையில் போடும் நான் நல்லா ட்ரெயின் பண்ணி எழுப்ப உதவி செய்யப்பா உதவி செய்ங்கப்பா அலெலூயா அலெலூயா பிள்ளைகளை வீட்டு கடமைகளில் பழக்குவீங்க ஆமீன் வேதம் வாசிக்க பழக்குங்க ஜெபிக்க பழக்குங்க எல்லாரோட அன்பா இருக்க பழக்குங்க எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது எல்லா விஷயத்திலையும் பழக்குங்க குருவிக்கு தன் குஞ்சுகளை கர்த்தருடைய பீட தொண்டையில் வைக்கும் அந்த வாஞ்ச அதை பாக்கியம் கிடைத்ததே என் பிள்ளைகள் என்னாலும் கிறிஸ்துவின் சந்ததியாக எழும்ப வேண்டும் கர்த்தருடைய ஆலயத்தை என் பிள்ளைகள் நேசிக்க வேண்டும் உண்மை பாட உண்மை ஆராதிக்க உம்மிடத்தில் ஜெபிக்க ஜெப கடமைகள் செய்ய பணிவிடைகள் செய்ய எல்லாவற்றிலும் என் பிள்ளைகள் எழும்ப வேண்டும் தகவலான் குருவி குச்சிகளைப் போல என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டு என் பிள்ளைகளை உமது கரத்தில் அர்ப்பணி அந்த புறா குஞ்சுகளை உமக்கு பலி செலுத்துவது போல இதோ என் பிள்ளைகள் எல்லாரையும் இவள் இயேசுவின் சாட்சிகளாய் எழும்ப வேண்டும் கர்த்தருக்காக இவர்களை வளர்த்துவேன் என் விருப்பப்படி அல்ல தேவ சித்தம் நிறைவேற இவர்களை நடத்துவேன் வளர்த்துவேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்க அர்ப்பணியுங்க ஒருவேளை யாருடைய உள்ளத்தில் ஆகிலும் இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணி என்று கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் தைரியமா ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க தொடர்ந்து அப்படியே செவித்துக் கொண்டிருங்க காலம் வரும்பொழுது கர்த்தர் அந்த பிள்ளையை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார் இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள்

போவதாக அந்த வலை கிழிந்து போவதாக என் பிள்ளை காப்பாற்றப்படுவதாக விடுவிக்கப்படுவதாக இளைய குமாரனை போல அம்மன் வீட்டுக்கு வெளியே சந்தோஷத்தை தேடுகிறது வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே அது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது அந்த உள்ளத்தை கர்த்தர் இன்றைக்கு தொடுவீராக இப்பொழுது தொடுவீராக இப்பொழுது தொடுவீராக பெற்றோரிலே மகிழ்ச்சியை அன்பை ஐக்கியத்தை கொடுப்பீராக உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு சந்தோஷமா இருக்க அன்பா இருக்க உதவி செய்வீராக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமா இருக்க மன ரம்யமா இருக்க உதவி கொள்ளும் பிள்ளைகளாய் வீட்டு சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் பிள்ளைகளாய் ஒத்துழைக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக நாமத்தில் அந்த அந்தகார அந்த

சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஆசீர்வதியோ மாசிர்வதியோ ஆசீர்வதியோ ஆ லெ லூயா ஹா லெ லூயா தேங்க் யூ தேங்க் ஆமேன் ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஸ்தோத்துராம் ஸ்தோத்தரம் ஸ்தோத்துராம் ஸ்தோத்துரம் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இன்றைக்கு அருமையான ஊழியர் குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்த பிள்ளையை கர்த்தருக்கு என்று சபை நடுவிலே பிரதிஷ்டை பண்ண உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம் இந்த குழந்தையை ஆசீர்வதித்து நடத்தும் இந்த பெற்றோர் இந்த குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதித்து நிலை நிறுத்தும் அப்பா விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா இன்றைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்று வந்த தேவ மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஊழியர் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் தப்பனே எல்லாரையும் உங்க நல்ல கரத்தில் தருகிறோம் இந்த ஊழியம் தொடர்ந்து மேன்மையடைந்து வளரும்படி இங்கே தேவன் நினைத்த கிரியைகள் தொடர்ந்து நடக்கும்படி ஆசீர்வதியும் அண்டு ஒரே அன்பு கடையாளமாக இவடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற விருந்து ஆசீர்வதியும் எல்லாவற்றிலும் சம்பூர்ண ஆசீர்வாதம் ஆரோக்கியம் சுகம் பலன் தேவ கிருபை உண்டாகட்டும் அந்யோன்ய பக்தி விருத்தி பெறுகட்டும் ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே உடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் அனைவரோடும் இந்த சபை மக்களோடும் தேவம் மக்கள் அனைவரோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக ஆமே அலீலுயா அலீலுயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமா